வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் மதன். விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்பு செய்திகள். ஜனாதிபதி தெரிவிக்கான வாக்கெடுப்பின் போது சில உறுப்பினர்கள் அச்சுறுத்தப்பட்டதாக எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவிப்பு. எமது ஆதரவு சர்வகட்சி அரசாங்கத்திற்கு வேண்டுமாக இருந்தால் மிக விரைவில் பொது தேர்தல் ஒன்றுக்கு செல்ல வேண்டும் என லக்ஷ்மன் கிரியல்ல தகவல். எந்த ஒரு தரப்பும் அல்லது நபருக்கும் அநீதி இழைக்காத வகையில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என விஜயதாச ராஜபக்ஷ தெரிவிப்பு. சாரம் கட்டிய சண்டியினை வடக்கு மாகாண ஆளுநர் ஸ்ரீதரன் ஆவேசம். கொழும்பு மாநகர சபைக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணி. தொடர்பென விரிவான செய்திகள். அண்மையில் நாடாளுமன்றில் இடம்பெற்ற ஜனாதிபதி தெரிவின் போது சில உறுப்பினர்கள் ஜனாதிபதி தெரிவுக்கான வாக்கெடுப்பின் போது அச்சுறுத்தப்பட்டதாக எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்ட அவர், வாக்களிக்காவிட்டால் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்ற அச்சுறுத்தலினால் தான் அவர்கள் ஜனாதிபதி தெரிவின் போது ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவாக வாக்களித்ததாக குறிப்பிட்டார். குறித்த ஜனாதிபதி தெரிவானது சட்டபூர்வமானது அல்ல. நாடாளுமன்றில் இதன் வாக்கெடுப்பு இடம்பெற்றாலும் நாடாளுமன்றக்கு வெளியிலேயே உறுப்பினர்கள் அச்சுறுத்தப்பட்டுள்ளார்கள். எனவே இது தொடர்பாக சபாநாயகர் விசாரணை நடத்தி நாட்டு மக்களுக்கு உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். எமது ஆதரவு சர்வகட்சி அரசாங்கத்துக்கு வேண்டுமாக இருந்தால் மிக விரைவில் பொது தேர்தல் ஒன்றுக்கு செல்ல வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்ட அவர், இதற்கான உத்தரவாதத்தை ஜனாதிபதி எமக்கு வழங்கினால் நாம் ஒத்துழைப்பு வழங்க தயாராகவே உள்ளோம் என்றார். இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட அவர், ஏற்கனவே காலங்கள் வீணாகிவிட்ட காரணத்தினாலேயே மக்கள் நாடாளுமன்றத்தை உடனடியாக கலைக்குமாறும் வலியுறுத்தி வருகின்றார்கள். சர்வகட்சி அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பாக ஜனாதிபதி தற்போது நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்தாலும் மகாநாயக தேரர்கள், புத்திஜீவிகள், பேராசிரியர்கள் என அனைவரும் விரைவில் ஒரு தேர்தலுக்கு செல்ல வேண்டும் என்று கூறியுள்ளனர். மாறாக இந்த அரசாங்கம் தோல்வியடைந்து விட்ட நிலையில் நாட்டை 2025 வரை கொண்டு செல்ல முடியாது. இதனை நம்பி சர்வதேச நாடுகள் ஒருபோதும் கடன் கொடுக்காது. எனவே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமாயின் நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று என்பதுடன் இதனையே முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவும் மகாநாயக தேரர்கள், புத்திஜீவிகள் என அனைவரும் வலியுறுத்தினார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு தரப்புக்கும் அல்லது நபருக்கும் அநீதி இழைக்காத வகையில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னதாக சர்வகட்சி அரசுக்காக ஆதரவு வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதியிடம் நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அதில் பிரதானமாக தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை அமைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் நீதி அமைச்சரிடம் கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு கூறினார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த கால அமைதியின்மையினால் உண்டாகிய பகமை கருணை மூலம் வெல்லவே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க நல்லாட்சியின் போது நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் சாட்சியங்களின்றி நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டு சிலருக்கு பிணையும் வழங்கப்பட்டது. அத்துடன் சிலருக்கு எதிராக உள்ள பாரிய குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் தீர்மானம் எடுக்கப்படும். குறிப்பாக எந்த ஒரு தரப்புக்கும் அநீதி இழைக்காத வகையில் நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் நீதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபைக்கு முன்பாக ஆர்ப்பாட்ட பேரணியொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்ட பேரணியானது அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராகவும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதில் மதகுருமார்கள், தொழிற்சங்கத்தினர் உள்ளிட்ட பெருந்திரளானோர் ஒன்று திரண்டு கலந்துள்ளதாக தெரிய வருகின்றது. இதேவேளை இன்றைய போராட்டத்திற்கு தடை விதிக்குமாறு போலீசார் நீதிமன்றத்தை நாடிய போதும் அதற்கு தடை விதிக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருந்தது. போராட்டக்காரர்கள் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் நடந்து கொண்டால் போலீசார் தமது அதிகாரங்களை பயன்படுத்த முடியும் என்று நீதிமன்றம் அறிவித்திருந்தது. சாரம் கட்டிய சண்டியினை வடக்கு மாகாண ஆளுநர் என நாடாளுமன்ற சபையில் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், நிர்வாகம் தெரியாத வடக்கு மாகாண ஆளுநர் சாரம் கட்டிய சண்டியின் போல் செயற்பட்டு வருகின்றார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற உரையின் போது உரையாற்றிய அவர், வடக்கு ஆளுநர் மீது சமரமாரியாக விமர்சனங்களை தொடர்ந்துள்ளார். வடக்கு ஆளுநர் தன்னிச்சையாக செயற்படுகின்றார் எனவும், ஜீவன் தியாகராஜா என பெயர் இருந்தாலும் அவருக்கு தமிழ் தெரியாது என தெரிவித்துள்ளார். மேலும் திட்டமிட்ட அடிப்படையில் தான் அவர் தமிழர் பகுதிகளுக்கான ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் அதிகாரிகளை வலக்கட்டாயமாக இடமாற்றம் செய்து காட்டு தர்பார் நடத்துகின்றார். அவரை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. கிழக்கு ஆளுநரும் அப்படித்தான். அவர் இவர்களிடம் முறையிட்டு பயனில்லை எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் உணவு பாதுகாப்பு தொடர்பாக ஆசிய வங்கியுடன் பேச்சு நடத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
அதற்குமே ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் பேச்சுவார்த்தை கலந்துரையாடல்களை நடத்தி உடன்படிக்கை மேற்கொள்ள முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியுடன் உணவு பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதார மறுசீரமைப்பு அவசர உதவி திட்டம் ஆகியவற்றை ஏழைகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த யோசனையை நிதி பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சரின் வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வைத்துள்ளார். ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்தியத்திற்கான ஜப்பான் நிதியானது திட்ட நடவடிக்கைகளுக்கு நிதியளிப்பதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் மூலம் 3 பில்லியன் அமெரிக்க டாலர் மானியத்தை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நடைமுறையில் உள்ள 7 நகர சபைகள் மாநகர சபைகளாக மாற்றவும் 3 பிரதேச சபைகளை நகர சபைகளாக மாற்றுவது தொடர்பாகவும் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது என அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான பதுல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது 24 மாநகர சபைகளும் 41 நகர சபைகளும் 276 பிரதேச சபைகளும் காணப்படுகின்றன. குறிப்பாக 341 உள்ளூராட்சி மன்றங்கள் காணப்படும் நிலையில் அந்த காலப்பகுதிகளில் குறித்த பிரதேசங்களில் அதிகரிக்கும் சனத்தொகைக்கு ஏற்ப அடிப்படை வசதிகள் மக்களின் தேவைப்பாடுகள் அதிகரிப்பு என்பவற்றை ஆராய்ந்து குழு ஒன்றினால் முன்மொழியப்பட்ட பரிந்துரைகளை கவனத்தில் கொண்டு களத்துறை, வவுனியா, பொத்தளம், மன்னார், கேகாலை, அம்பாறை, திருகோணமலை ஆகிய நகர சபைகளை மாநகர சபைகளாகவும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மொனராகலை ஆகிய பிரதேச சபைகளை நகர சபைகளாக தயார முயற்சவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதேவேளை இலங்கையின் 25 நிர்வாகம் மாவட்டங்களில் 10 பிரதான நகரங்களில் மாநகர சபை அல்லது நகர சபையாக தர முயற்ச நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான 7 அம்ச பிரேரணை நீதி அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் நீதித்துறை சிறை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி விஜயதாசர் ராஜபக்ஷ மற்றும் சர்வகட்சி போராட்டக்காரர்கள் அமைப்பின் பிரதிநிதிகளுக்கு இடையில் நீதி அமைச்சர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளதுடன் இதன்போது 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக அவர்களால் முன்மொழியப்பட்ட புள்ளி பிரேரணை அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டது. இதில் ஜனாதிபதி மன்னிப்பு வழங்குதல், நாட்டின் அபிவிருத்தி அல்லது முன்னேற்றத்திற்கான முன்மொழிவுகள் மற்றும் சட்டமூலங்களை பாராளுமன்றத்தில் நேரடியாக சமர்ப்பிக்கும் உரிமையை மக்களுக்கு வழங்குதல், மக்கள் வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் பிரதிநிதிகள் கட்சி மாறுவதை தடுக்க தேவையான அரசியலமைப்பு ஏற்பாடுகளை செய்தல் போன்ற விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இதேவழி சரியான நிதிநிலை, இளஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு, அனைத்து கட்சி செயற்பாட்டாளர்கள் நீதி அமைச்சரிடம் கையளிக்கப்பட்ட தீர்மானத்தில் செயலில் ஈடுபடுதல், தணிக்கை நீதிமன்றத்தை நிறுவுதல், வாழ்வுரிமையை உறுதிப்படுத்தல் மற்றும் அரசின் நிதி அதிகாரத்தை உருவாக்குதல் ஆகிய விடயங்களையும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த கலந்துரையாடலில் சமகால அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகள் தொடர்பில் சர்வகட்சி ஆர்வலர்களும் நீதி அமைச்சருக்கும் இடையில் சந்தேகபூர்வ கலந்துரையாடலும் இடம்பெற்றுள்ளதுடன் போராட்டத்தின் மூலம் அடைந்த சாதனைகளை அரசியலமைப்பின் பிரகாரம் உரிய முறையில் மக்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் நீதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் ஊடாக அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு தற்போதைய அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் நீதி அமைச்சர் சர்வகட்சி போராட்டக்காரர்கள் அமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் விளக்கம் அளித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் மொழி தேர்ச்சி வளங்களை பாடசாலை மட்டத்தில் ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை மற்றும் ஜப்பான் அரசாங்கங்களுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்ட பரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 14 தொழில்துறைகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான இயலுமை இலங்கையர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 5 வருடங்களில் விசேட நிபுணத்துவ வேலைவாய்ப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் 345,000 தொழிலாளர்களை இணைத்துக் கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதுடன் குறித்த தொழில் வாய்ப்பினை பெற்றுக் கொள்வதற்கு ஜப்பான் மொழி தேர்ச்சி கட்டாய தகமையாக காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு பாடசாலைகளில் தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் தொழில்நுட்பவியல் பாடவிதானத்தின் கீழ் ஜப்பான் மற்றும் ஆங்கில மொழிகளை கற்பிக்கும் நடவடிக்கையினை முன்னெடுப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.